அம்மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அம்மா அறிவித்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் மக்களுக்கு தந்து சிறப்பான முறையில் அம்மாவுடைய அரசை வழிநடத்துகிறார்கள். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பதினேழாம் தேதி அன்று அரசின் 3 ஆண்டு சாதனைகள் குறித்து புத்தகமாகவும் குறும்படமாகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அதனைத் தொடர்ந்து முத்திரை பதித்த 3 ஆண்டு முதலிடமே அதற்கு சான்று என்ற தலைப்பில் கீழ் இன்று தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி நடத்தப்படுகிறது. இப்புகைப்பட கண்காட்சியில் 3 ஆண்டுகளில் முதலமைச்சராக செயல்படுத்தப்பட்ட சிறப்பான திட்டங்கள், அரசு நலத்திட்டங்கள், மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தந்த திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் காந்திபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நானும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திறந்து வைக்கிறோம். இங்கே கோவை மாவட்டத்தில் புரட்சித்துறை அம்மா அவர்களும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அத்தனை சாதனை விளக்க படங்களும் இங்கே இருக்கிறது. இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இன்றைக்கு தமிழகத்திலேயே முக்கியமான மாவட்டம் கோவை மாவட்டம். இவ்வளவு பெரிய வளர்ச்சி, பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை பூர்த்தி செய்கின்ற விதத்தில் பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டிய திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அரசு மருத்துவ மேம்பாடு என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறோம். அனைத்து திட்டங்களும் வேகமாக முடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் வழிகாட்டி அதை சிறப்பான முறையில் வேகமாக முடிக்க வலியுறுத்தியிருக்கிறார்கள், ஆணையிட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி.